ஹலோ ஆல், இன்னைக்கு இன்னொரு ஹாப்பி மூமெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ண போறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த யூடியூப் ஏர்னிங்ஸ்ல இருந்து ஒரு 50% வேல்யூவை ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவோம், அதனால பார்க்கர் பென் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தோம். மீதி 50% நமக்காக செலவு பண்ணுவோம் இல்லையா? என்ன பண்ண போறோம்ன்றது ரொம்ப நேரம் திங்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்குவோம், ஃபியூச்சர்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். அந்த ஆக்ஷன் கேமரா பத்தி பெருசா ஒன்றும் தெரியனாலும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம், இது ஒரு சிட்டு ஒரு லேர்னிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 3300 ரூபீஸ் ஒரு ஆக்ஷன் கேமரா எக்ஸ்மேட் ஸ்டன் லைட் அப்படின்ற ஒரு மாடல், 16 மெகா பிக்சல் 4K ரெசல்யூஷனோட ஒரு கேமரா ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு மதியம் தான் டெலிவரி ஆச்சு. இன்னும் அந்த பேக்கை வந்துட்டு நான் ஓபன் பண்ண கூட இல்லை, உங்க கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக அந்த பேக்கை அப்படியே கொண்டு வந்திருக்கேன் முன்னாடி. ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம ஜாலியான மூமெண்ட். ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணது வந்துட்டு இண்டோ ஸ்பேஸ் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படின்றவன் தான் இதை டெலிவரி பண்ணியிருக்கான். அமேசானோட செல்லர் சர்வீஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அமேசான் தான் டைரெக்டாக இதை நமக்கு அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் ஓபன் பண்ணிடலாம். பேக்கிங்லாம் பக்காவாக தான் இருக்குது, கொஞ்சம் ஓப்பன் பண்ணவே கஷ்டமாக தான் இருக்குது. ஓ, பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க நல்லாவே. பா, செம்ம பேக்கேஜ். கவர் காலி. இதுதான் அந்த எக்ஸ்மேட் ஸ்டன்லைட் 4K செல்ஃபி ஆக்ஷன் கேமரா. ஆக்சுவலாக இது வந்துட்டு செல்ஃபி டிஸ்பிளேவும் இருக்குது, இதுதான் இந்த கேமராவோட ஸ்பெஷலே. அப்புறம் இந்த கேமரா வந்து டிஸ்பிளே 2-inch LCD panel 2-inch LCD panel 1.3 FT ஃப்ரண்ட் டிஸ்பிளே, கேமரா லென்ஸ் வந்து 120 degree வைட் ஆங்கிள். அதுக்கப்புறம் நிறைய ரெசல்யூஷன் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா டெக்னிக்கலாக ரொம்ப பேசணும் அப்படின்னா ரொம்ப சீன் போடுற மாதிரி இருக்கும். நம்ம இது ஹாப்பி மூமெண்ட், நான் இருந்தால் வாங்கியிருக்கேன் கேமராவை, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ. ஃபைனலி நம்மளும் ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியாச்சு. இது தெரியும்ல, ஆக்சுவலாக இது வந்துட்டு ரிஸ்பேண்டு, இது வந்து ரிமோட் மாதிரி கேமராக்கும் வீடியோக்கும் ஃபோட்டோக்கும் இது வந்து இந்த பேண்டு. இந்த பேண்டை வந்து யூஸ் பண்ணி ரிமோட்லேயே வந்துட்டு நம்ம கேமரா அக்சஸ் பண்ணலாம். அது கூட சார்ஜிங் கேபிள், நம்ம ரெகுலராக வர நம்ம மொபைல் ஒரு சார்ஜர் மாதிரி தான் இருக்குது, கேபிள் மாதிரி தான் இருக்குது, அடாப்டர் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மவுண்ட்டு, இந்த பைக் மவுண்ட்டு, இந்த மாதிரி 2-3 items இருக்குது. இதெல்லாம் பெருசாக ஒன்றும் தெரியாது நமக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்புறமா நம்ம செக் பண்ணி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்மெட் மேனுவல் ஒன்று இருக்குது. இந்த கார்டு ப்ளீஸ் லீவ் அஸ் ரிவ்யூ. ரிவ்யூக்கு வந்து ஒரு கார்டை கொடுத்துருக்காங்க இந்த இதில் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ரிவ்யூ பண்ணுவோம், பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு. இப்போது மெயின் வந்தாச்சு கேமராக்கு. ஆக்சுவலாக இது கேமரா இதுவரைக்கும் ஒன்றுமே தெரியாது எனக்கு ஆக்ஷன் கேமரா பற்றி. இனிமேல் தான் கற்றுக்க போகிறேன். மேபி இப்போ ஓப்பன் பண்ணுறது கூட சரியாக ஓப்பன் பண்ணுறான்றது தெரியல. எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னே தெரியலையே. ஒரு நிமிஷம். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இடத்துல இந்த லாக் இருக்குது பாருங்கள், இந்த லாக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த லாக் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணால் கேமரா வெளில வந்துடும். இது வந்துட்டு ஆக்சுவலாக அந்த மவுண்ட்டு, இதுதான் எக்ஸாக்டாக கேமரா. எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. 4K LED 4K Ultra HD கேமரா, 16 MP. இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு டிஸ்பிளே இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு ஃப்ரண்ட் டிஸ்பிளே செல்ஃபிக்கு. இந்த பக்கம் இந்த கேமராவோட பேக் டிஸ்பிளே. ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பேட்ரிலாம் எங்கே இருக்குன்றது கூட தெரில. பேட்ரி இதில் மவுண்டாக தான் இருக்குது. ஸோ பேட்ரி 3.7 Li-ion பேட்ரி, 900 mAh பேட்ரி. அதுக்கடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு இடம் தெரியுதுல, இந்த இடம் தான் வந்துட்டு மெமரி கார்டு ஸ்லாட். மெமரி கார்டு ஸ்லாட் வந்து சின்ன மெமரி கார்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கேமராவோட லென்ஸு. ஃப்யூச்சரில் தான் இது எப்படி முதல்ல யூஸ் பண்ணுன்றதே தெரியும், ஏன்னா இப்போ இது வரைக்கும் எனக்கு பெரிய ஐடியாவே கிடையாது. அதுக்கப்புறம் கூகுளில் இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய விஷயம் இருக்குல்ல, தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு. அடுத்தது இதுதான் பவர் பட்டன். அதுக்கப்புறம் கேமரா வீடியோக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வைஃபை பட்டன் ஒன்று இருக்குது மோரோவர். அதுக்கப்புறம் பெருசாக அவ்வளோதான் பட்டன்ஸ், இந்த 3 பட்டன் தான் இருக்குது. ஆன் பண்ணுவோமா? எக்ஸ்மேட்
பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நானே கற்றுக்க வேண்டியது இருக்குது நிறையா. ஸோ அதனால் இதுவும் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம சார்ஜ் போடுவோம், சார்ஜ் போட்டுட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப உங்ககிட்ட ஒரு நல்ல ரிவ்யூ பண்ணுறேன். இந்த கேமரா எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். இது வந்துட்டு எல்லாமே உங்களால் சாத்தியமாச்சு. மறுபடியும் முன்னாடி நான் சொன்ன வீடியோ சொல்லியிருந்தேன், வெறும் என்னோடய உலகத்துக்கு இவ்வளோ ஒரு ரெகனைசேஷன், ஒரு அங்கீகாரம் கொடுத்து இன்றைக்கி ஒரு கேமரா யூடியூப்லேருந்து சம்பாதிச்ச பணத்தில் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி மூமெண்ட். இந்த சந்தோஷமான மூமெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த கேமரை யாருக்கிட்டையும் எப்போவுமே பிரிக்காமல் உங்களுக்காக வெயிட் பண்ணி இப்போ நைட்டு கிட்டத்தட்ட 10 மணிக்கு இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். உங்கள்கிட்ட முன்னாடி உங்கள் முன்னாடி இன்றைக்கி யூடியூப்பில் தான் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுகிறத விட இன்றைக்கி யூடியூப்பில் நான் பேசுகிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண, உங்களுக்கு எல்லாத்துக்கு டெடிகேட் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களோட சாத்தியம், நீங்கள் கொடுத்த கேமரா தான் இது. இனி ஃப்யூச்சரில் நான் ரோட்டில் போகிற பக்கம் எல்லா இடத்துலையும் வீடியோ இருக்கும், அந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ. நம்ம திரும்ப பார்ப்போம், ரிவ்யூ எப்படி பண்ணுவோம், எப்படி இருக்குது கேமரா, ரெசல்யூஷன் எப்படி இருக்குது, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு பேக்கப் இருக்குது, பேட்டரி பேக்கப்பில் இருந்து வீடியோ ரெசல்யூஷன் இருந்து எல்லாத்தையும் திரும்ப பேசுவோம். தேங்க்யூ.